பிரியமானவர்களே இயேசுவின் நாமத்தில் உங்களை நான் வாழ்த்துகிறேன் ஏதோ ஒரு தடை ஏதோ ஒரு காரியத்தை செய்ய முடியல அது உங்களை பாதிச்சுட்டு என்ன செய்கிறது இந்த வழி திறக்குமா இந்த வழியில் நான் போக முடியுமா கலங்குறீங்களா ஊழியத்தில் பிஸ்னஸில் வேலையில் என்ன காரியத்தில் ஆண்டு உங்களுக்கு ஒரு வாக்கு கொடுக்குறாரு வெளிப்படுத்தின விசேஷம் மூன்றாம் அதிகார எட்டாம் வசனத்தில் இதோ என் பிள்ளைகளே திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைக்கிறேன் ஒருவனும் அதை போட்ட மாட்டான் ஆண்டவர் போது யார் போட்ட முடியும்னு நினைக்கிறீங்க உங்கள் ஊழியத்துக்காக சபைக்காக நீங்கள் செய்கிற தெய்வனுடைய ஊழியத்துக்கான வழி அவர் திறப்பார் அவர் போது யாரும் போட்ட முடியுமா உங்கள் பிஸ்னஸ்ஸு உங்களுடைய வேலை பிள்ளைகள் காரியம் அவர் வழி திறப்பார் யார் போட்ட முடியும் ஒருத்தனை போட்ட மாட்டான்னு சொல்கிறார் பிறகருக்கு பயப்படுறீங்க தடந்துருமோ தடை வந்துருமோன்னு பயம் தடை வர்றதுக்கு முன்னாலே நிறைய பேருக்கு இருக்குது பாதிச்சிருமோ அப்படின்னு பயம் எதுக்கு இல்லாதெல்லாம் கற்பனை பண்ணுறீங்க இல்லாதெல்லாம் யோசிக்கிறீங்க ஆண்டு சொல்கிறாரு நான் உன் கூட நடக்கிறேன்ல கைப்பிடிச்சு நடத்திட்டு போகிறேன்ல நான் கூட இருக்கிறேன் என்ன யாராவது தடுக்க முடியுமா இயேசு கேட்க மகனே மகளே என்ன யாராவது எந்த சக்தியாவது என்னை தடுத்து நிறுத்த முடியுமா முடியாது நான் தானே உன்னை கைப்பிடிச்சு கூட்டிகிட்டு போகிறேன் அப்போ என் கூட நடந்தி தடையே வராது நீ தனியாக நடந்தால் பிசாசை தடை போடுவான் நான் என் கையை பிடிச்சிட்டு நடந்துட்டு வா அப்போ இயேசுவோட வாழ ஒப்பு கொடுங்க அவரோடு நீங்கள் வாழணும் தினந்தோறும் வேலைக்கு போனாலும் படிக்க போனாலும் எங்கே போனாலும் இயேசுவோட இயேசு என் கூட இருக்கிறாரு அவர் என்னை நடத்துகிறார் அவர் கூடவே போங்களேன் எல்லா தடையும் மாறி வழிவிடும் கடல் வழிவிடும் ஆறு வழிவிடும் எந்த அவனாந்தரத்தில் வழி உண்டாகும் பிறகு எதுக்கு அவர் கூட இருக்கிறார் ஆனால் உங்கள் வேலை அவர் கூட நடக்கணும் அவ்வளோதான் அவர் கூட நடக்கணுமானால் உங்கள் வாழ்க்கை அவர் கையில் ஒப்பு கொடுக்கணும் தினம் அவர்கிட்ட ஜபத்தில் நீங்கள் பேசணும் தினம் நீங்கள் வேத வாசிக்கணும் அவருக்குன்னு கொஞ்சம் நேரத்தை ஒதுக்கி அவரோட தனியாக அமர்ந்து தியானித்து பேசினா அவர் ரொம்ப சந்தோஷப்படுவார் என்னுடைய மகன் என்னுடைய மகள் காலையில் முதலாவது நேரத்தை எனக்கு தருகிற மகன் என் கூட நடக்க ஒப்பு கொடுத்துருக்கிறான் நான் கூட நடப்பேன்னு சொல்லி உங்களை கரம்பிடிச்சு அழகாக நடத்துவார் ஒருவரும் போட்ட முடியாது பயப்படாதங்க சரியா தகப்பனே நீர் எங்களோடு கூட நடக்கிறதுனால எங்களை கைப்பிடித்து நடத்துகிறதுனால நீர் வழியை திறக்கிறீர் ஒருவரும் போட்ட முடியாது எனக்கான வழி திறக்கப்படுகிறது தடைகள் மாறுகிறது அந்த அற்புதத்தை இன்றைக்கு பார்க்கப் போகிறேன் உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் இயேசுவின் நாமத்தில் ஆமேன் ஆமேன்